Hi friends, welcome back to my channel, Home Entertainment and Vlog. So, எல்லா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ரெசிபி பார்க்க போறது கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஜுவல்லரி பேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ இவங்க எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் செட் சென்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பீகாக் டிசைன், ஒரிஜினல் பீகாக் டிசைன் மாதிரி பண்ணி அதில் ஸ்டோன் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பீகாக்கில் வந்து ஃபெதரில் வந்து ஒரு மைல்டான கலர் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சென்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும். ஸோ இமிட்டேஷன் ஜுவல்லரி மாதிரியே நம்மளுக்கு தெரியல. அதுக்கு மேட்சிங்காக இயரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயரிங் பாருங்கள், அதுக்கு மேட்சிங்காக வந்து பீகாக் ஜுவல்லரி, பீகாக் டிசைன். ஸோ இவங்க பேஜ் எப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு ரியல் ஹோல்சேலர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 50-100 பீஸ் வரைக்கும் கூட அவங்க வந்து ஒரே மாதிரி பீஸ் வந்து ஹோல்சேலில் வந்து சென்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் வந்து ஹோல்சேலருக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. அது இல்லாமல் இவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் ஹோல்சேலரு. ஸோ ஒரிஜினல் ப்ரீமியம் குவாலிட்டி அது மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி அப்படிங்கிற மாதிரி கிடையாது, ஒரிஜினலாக அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் வந்து பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் காப்பி மேக் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரிஜினல் கண்டென்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட பெஸ்ட்டு. அவங்க வந்து ஒரு ஆஃபர் வந்து பண்ணிட்டுருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குறதே ஓ ப்ரைஸில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்த விட பெஸ்ட் குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி பண்ணுறாங்க. அதையும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆஃபரை வந்து பண்ணுறாங்க. மேக் 10 அப்படிங்கிற ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அந்த மேக் 10 அப்படின்னு சொல்லி அவங்களோட பேஜோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு அவங்க பேஜில் போய் மேக் 10 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இருக்குது. எனக்கு இது பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு லுக் மாதிரியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு சென்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அவங்க பேஜை விசிட் பண்ணிப்பார். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஸ்டோரூம் டூர் தான் பார்க்க போகிறீங்க. ஸ்டோரூம் வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் டூர் போட்டு பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி வந்து ஸ்டோரூம் டூர் பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்கள் ஸ்டோரூம். ஒரு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி போட்டு நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஸோ வேணும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. டோர் போட்டால் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால டோர் போடல, ஸ்க்ரீன் மாதிரி போட்டுக்கிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. ஸோ இதுதான் இங்கே ஸ்டோரூம். நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற போலங்கிற பொருள் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. ஒரு 3 ஸ்லாப் இருக்குது, இந்த மாதிரி பா ஷேப்பில் இருக்குது. ஸோ இதில் தான் எல்லாமே வச்சுருக்கோம். கீழே ஃபுல்லாக சில்வர் ஐட்டம் வச்சுருக்கோம், மேலெல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம், அதுக்கு மேலே எல்லாமே பாட்டில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒன்றுன்னா பார்க்கலாம். கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு கீழே வந்து ரைஸ்க்கு வந்து கீழே வந்து ஒரு பலகு போட்டு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி எல்லாமே இருக்குது, ரைஸ் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எண்ணெய் கேனு, நல்லெண்ணெய். இது வந்து நாங்கள் ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம், நல்லெண்ணெய் வேணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து கீழே இதில் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா சந்தக பிழையிற மிஷினு. இது வந்து நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் இல்லைங்க அந்த இது. இது வந்து ஆரஞ்சு ஜூஸு. இது உங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு நாள் நான் போட்டு காட்டுறேன், ஆரஞ்சு ஜூஸ் போடும்போது போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து ஆரஞ்சு ஜூஸ் பிழையிறது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீடு எல்லாமே வராது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே வந்து பம்புங்க, சைக்கிள் கடிக்கிற பம்பு. தென் இது வந்து பேப்பர், அதே அப்புறம் வந்து இது மாதிரி ஒரு ரேக் வச்சு இதில் வந்து கீழே தேங்காய், அப்புறம் வந்து பூண்டு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் இது மாதிரி போட்டிருக்கு. அப்புறம் வெளியில் வந்து அவுட்டோரில் வந்து சமைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு அடுப்பு, சின்ன அடுப்பு, சிங்கிள் அடுப்பு தனியாக வெளியில் இருக்க வச்சுருக்கு. தென் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கூட பெருசாக ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம். ஏன்னா வெங்காயம் எப்போவுமே வந்து காத்தோட்டமாக இருக்கணும், இல்லைன்னா அழுகி போயிடும் வெங்காயம். அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு இதுலேயும், பெரிய வெங்காயம் ஒரு இதுலையும் போட்டு வச்சிருக்கோம். இது எப்பவுமே வெங்காயத்தை வந்து இந்த சருகு இல்லாமல் கிளீன் பண்ணி வச்சுக்கணும், அப்போதான் வந்து வெங்காயம் கெட்டு போகாமல் அழுகி போகாமல் இருக்கும். ஸோ நம்ம வாங்கிட்டு வந்ததையும் நல்லா வந்து கிளீன் பண்ணி சருகெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக வெங்காயம் மட்டும் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் வந்து இங்கே வந்து முரம், இது வந்து எல்லாருமே பழைய அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி முரம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த முரம் வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது, அதனால மூங்கில்னு தான் நினைக்கிறது, ஐ திங்க். ஸோ கரெக்டாக எனக்கு தெரியல. முரம் வச்சுருக்கோம், முரத்தில் வந்து சாணம் போட்டு வலிச்சு இது மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி முரம் தான் யூஸ் பண்ணுவாங்க, இப்போலாம் தான் நம்ம பிளாஸ்டிக் முரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் இது வந்து ஒரு பூ கூட, நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்க வீடியோஸ்லாம் கவசி வச்சுருப்பேன், ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக வச்சுருப்பேன். அது வந்து இப்படியே ஸ்டோர் ரூமில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஷாப்பிங் போர்டு, இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து நான் ஏதாச்சும் ரெசிபி பண்ணும்போது ஒரு மாதிரி பின்னாடி ஒரு பேக்ரவுண்டுக்காக இது வந்து பேக்ட்ராப் மாதிரி வச்சுருப்பேன், அதனால் அது அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ஷாப்பிங் போர்டு வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன், அமேசான் நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ லிங்க் இப்போ என்கிட்ட இல்லை.
ஸோ திருப்பி என்ட கிடைச்சதுன்னா கண்டிப்பாக லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, ஒரு டென்னிஸ் பேக் மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. தென் இந்த சம்படம் இதில் வந்து என்னென்னா, எங்களுக்கு நாட்டு சக்கரை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ப்ராடக்ட் பேஜ்லேருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டு குடிச்சிருக்கோம், இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து கொடுத்தது. அதனால் வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்பப்போ ஒவ்வொரு கேஜியும் வந்து யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுக்குவோம். ஸோ இதெல்லாம் வந்து பட்டாணி, வரப்பட்டாணி, அப்புறம் இந்த மாதிரி வடகம் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்குது. இதுலேயுமே நாட்டு சக்கரை இருக்குது. ஸோ வேணுங்கும் போது இதெல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்துச்சுங்க நாட்டு சக்கரை, அதனால் போட்டு வச்சுருக்குறோம். அப்போ இங்கே கொஞ்சம் இருக்குது, இதுவும் நாட்டு சக்கரை தான். அதிகமாக வந்து ஒயிட் சுகரோட நாங்கள் நாட்டு சக்கரை தான் அதிகமாக பயன்படுத்துவோம், அதனால் நாட்டு சக்கரை நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து சேமியா பாக்கெட்டு, அந்த மாதிரி சேமியா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்காரு. பாஸ்மதி ரைஸு, சேமியா பாக்கெட்ஸு, இந்த மாதிரி எல்லாம் ஓப்பன் பண்ணிட்ட ப்ராடக்ட் எல்லாமே இந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு செம்படத்தில் போட்டு வச்சுக்கிறது, ஏன்னா வந்து பூச்சி பிடிக்காம இருக்கும், அதே மாதிரி நவுத்து போகாமல் இருக்கும், அதனால இந்த மாதிரி போட்டு வச்சுக்குவோம். சந்தகை, இது வந்து நான் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சேன்ல அந்த மிஷின் சந்தகை பண்ணுறது. ஸோ இது நாங்கள் சந்தகை யூஸ் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம். இது வந்து முறுக்கு பிழியறது, இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும், அதனால இது இருக்கு. இது கீழே இருக்கிறது எல்லாமே சில்வர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி குட்டியா சின்னதா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இது மாதிரி அடிக்க வச்சிருக்கோம். இதுல ஒவ்வொரு மடிக சாமான் எல்லாமே போட்டு வச்சிருக்கோம், மோஸ்ட்லி என்னென்ன வேணுமோ சொல்லி எல்லாமே போட்டு வச்சிருக்குது. இப்போ ஒவ்வொன்றா ஒன்று காட்டுறாங்க. இதுல வந்து உளுந்து போட்டு வச்சிருக்கு, உளுந்து இந்த மாதிரி கவர் பண்ணி போட்டு வச்சுக்கிறோம். நாங்கள் வேணும் போது ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வாங்கிக்குது, ஒவ்வொரு கேஜியாக மட்டும் வாங்கிக்கோ, ஒட்டுக்கா வாங்கி வைக்கிறது கிடையாது. வேணும் போது அப்பப்போ போய் வாங்கிக்கிறது, அதனால வந்து ஒட்டுக்கா வாங்குறது கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு சப்பரத்தில் ஒவ்வொன்றுக்குங்க, ஒன்று கோதுமை மாவு அந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் பாருங்க அரிசி மாவு, வெந்தயம் போட்டு வச்சிருக்கோம். ஸோ வெந்தயம் போட்டு வச்சிருக்கோம், வெந்தயம்லாம் அதிகமாக நம்ம இட்லி மாவு ஆட்டும் போது தானே யூஸ் பண்ணுவோம். வெந்தயம் போட்டிருக்கு, இது வந்து தாளிக்கிற உளுத்தம் பருப்பு, எல்லாமே கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா பூச்சி பிடிச்சிச்சின்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாம் கம்மியாக தான் போட்டு வச்சுருக்குது. சீரகம், இது மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து துவரம் பருப்பு, வந்து உடச்ச பச்சைப்பயிறு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் மளிகை என்னென்ன தாளிக்கிற பொருள் எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் இந்த பெரிய சம்பளத்தில் வந்து சக்கரை போட்டு வச்சுருக்குது, அஸ்கா சக்கரை. அஸ்கா சக்கரை வந்து பெரிய சம்பரத்தில் போட்டு வச்சுக்கோம், வேணுங்க போது மட்டும் எடுத்துக்குவோம். அதிகமாக ஏன்னா நாங்கள் அஸ்கா சக்கரை யூஸ் பண்ணுறது இல்லை, நாடு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். வேறு ஏதாவது ஸ்வீட் மாதிரி செஞ்சால் மட்டும்தான் அஸ்கா யூஸ் பண்ணுவோம், அதனால அதிகமாக வாங்குறது கிடையாது. தென் இது என்னென்னா, அளந்து நம்ம சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி நாங்கள் அளந்து ஊற்றுற வந்து உலக்க வச்சுருக்குறோம். வந்து டிஷ்யூ பேப்பர், சரி டக்குன்னு நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும்னு யூஸ் பண்ணுவோம், டிஷ்யூ பேப்பர், இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. தேன் வந்து கண்ணாடி பாட்டில் ஊற்றி வச்சுருக்கோம், ஸோ ஏன்னா கண்ணாடி பாட்டில் ஊற்றி வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க தேன், அதனால் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே கண்ணாடி பாட்டில் தான், கிளாஸ் ஐட்டம்ஸு, கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை ஒட்டையில வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கருப்பு திராட்சை, பாதாம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து நாட்டு சக்கரை தாங்க, இது இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் கொடுத்தாங்க, நான் ஓப்பன் பண்ணல. இந்த இதுவுமே நாட்டு சக்கரை தான், அவங்களே வந்து ஹனி வந்து சென்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த மாதிரி டப்பர்வேர் பாக்ஸ், இதெல்லாம் எம்டியாக தான் கிடக்குதுங்க, எதுவும் யூஸ் பண்ணல. அப்புறம் பூ கட்டுறதுக்கு இந்த மாதிரி நூல் எல்லாமே, ஏன்னா பூ பூக்கும் போது தானே கட்ட முடியும், நூல் எல்லாமே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கும் ஒரு பாக்ஸில், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா, தனித்தனியாக போட்டு வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம இந்த பொருள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு எடுத்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில்ஸில் எல்லாத்தையும் சிசரு, வேறு மாதிரி லைட்டர்ஸு, சிசர், அப்புறம் சின்ன சின்ன கத்தி, இதெல்லாம் வந்து பாட்டில் கிளீனரு, பாட்டில் அந்த நாசில் கிளீன் பண்ணுறது, இதெல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இது மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி திருப்பலிலாம் போட்டு வச்சுருக்குது, இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில் ஐட்டம்லாம் எடுத்து இது மாதிரி போட்டு வச்சுக்குவோம். இப்போ தான் புதுசாக வாங்குறீங்க, பழசு தான் நினைக்கிறேன்னு யூஸ் பண்ணவே இல்லை. பூ கட்டுறதுக்கு, அப்புறம் வந்து இது வந்து என்னது, இது என்னன்னே தெரியல. கருவேப்பிலை பொடிங்க, இது மறந்துட்டேன், கருவேப்பிலை பொடி. அப்புறம் இதெல்லாம் குட்டி குட்டி பாட்டில்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, அவ்வளோதாங்க. அப்புறம் இது வந்து ரைஸ் குக்கர், ஸோ நம்ம வெறும் ரைஸ் மட்டும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி, நம்மளுக்கு உதிரி உதிரியாக இந்த பாஸ்மதி ரைஸ் கிடைக்கணும்னா ரைஸ் குக்கரில் வச்சு நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக கிடைக்கும், ஃப்ரை ரைஸ்க்கெலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தென் டேட்ஸ், இதுக்கு முந்தின வீடியோ போட்டிருந்தேன், டேட்ஸ் வந்து என்ன டேட்ஸ் வந்து பேர் கேட்டீங்க, பக்கத்தில் ஒரிஜினல் ஜாம்சாம் டேட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய பெரிய நட்ஸ் ஷாப்லாம் கிடைக்கும், அந்த ஷாப்பில் போய் கேட்டு பாருங்கள், பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக அது கிடைக்கும்.
தென் இது என்னன்னா ஜூஸர். இது வாங்கி வச்சுருந்தேன் பேருங்க, அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. மெயினாக கேரட் ஜூஸ்க்காக தான் வாங்கினோம், பட் வாங்கி வச்சு இப்படியே தான் கிடக்குது. இதெல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகி போச்சு, பட் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம். ப்ராடக்ட் இந்த மாதிரி கோதுமை, அப்புறம் இதில் வந்து கருப்பட்டி, இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உருகாமல் இருக்கும், அதனால் இப்படி போட்டு வச்சுருக்கு. கருப்பட்டியெலாம் நம்ம சில்வர் பாத்திரம் போட்டோம்னா அது ஒரு மாதிரி சில்வர் பாத்திரமே துருவேறி போயிடுது, அதனால் அது போகிறதில்லை. ஸோ இது வந்து ஏன்னா வந்து இது மாதிரி பிரெட் சாண்ட்விச் இதெல்லாம் போட்டுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு அழகுக்காக வச்சுக்கலாம் சொல்ல போனால். அந்த இன்செக்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மெயினாக இருக்குது. இது வந்து பட்டர் பிரெட்டு, மெயினாக பட்டருக்கு, ஏன்னா பட்டர் வைக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து பூச்சி ஈ ஏதாச்சும் வந்து உட்காரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கலாம். இது வந்து கொத்தமல்லி, கொத்தமல்லி. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் கொத்தமல்லி போட்டிருக்கு. அப்புறம் வந்து ஸ்பூன்ஸுங்க, இதா என் பையன் வந்து நான் காமிச்சிருப்பேன் கிச்சன் டூரில் காமிச்சிருப்பேன், ஒரு கபோர்டு ஃபுல்லாக இழுத்து உடச்சிட்டேன், அதனால் அதில் இருக்க ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டேன். அங்கே வச்சு மறுபடியும் எடுத்து எடுத்து எடுத்துட்டு எல்லாமே வந்து கீழி மேலேயும் போடுறான், அதனால் இப்படி போட்டிருக்குது. தென் இது வந்து பச்சரிசி, இந்த மாதிரி பச்சரிசி இங்கே இருக்குது. தென் இது வந்து சல்லடை, பழசும் இருக்குது, புது மாடல் டைப்பும் வச்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த சில்வரில் வரதுக்கு வச்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் ரேட் வந்து 600, 400, 500 கட்ட தெரியல, இது வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், மூணு விதமாக கொடுத்துருக்காங்க, நல்லா சளிச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இது நல்லா பெரிய கண்ணு கண்ணாக இருக்கும், பார்த்தா தெரியும். ஸோ இது பெருசு பெருசாக இருக்குது. தென் அதை விட வந்து இது சின்னது, இதை விட இது சின்னது. ஸோ நம்மளுக்கு மாவெல்லாம் வந்து சளிச்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும், சுத்தமாக அதில் இருக்கிற அந்த வேஸ்ட் எல்லாமே போயிடும். இது ரொம்ப நல்லா இருக்கும். தென் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் இன்ஸ்டாகிராம் பேஜில் எங்களுக்கு கொடுத்தாங்க, செடிக்கு போகிறதுக்கு ப்ளூம் படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்தாங்க. நம்ம செடியில் வந்து இன்செக்ட்ஸ் இல்லைன்னா வந்து பிளான்ட் க்ரோத் நல்லா இருக்கிறதுக்கு இன்னமும் தான் இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ நல்லா சம்மர் சீசன், சாரி வின்டர் சீசனாக இருந்துச்சா, இன்னமும் தான் சம்மர் சீசன் நல்லா நம்மளுக்கு ஐஸ்கிரீம்ஸ் இது மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரெசிபிஸ் இதிலெல்லாம் நம்ம பண்ணலாம். இது எல்லாமே கேக் ஐட்டம்ஸ், கேக் அதிகமாக சேரணும் இல்லைங்க, வாங்கி வாங்கி எதுவும் வச்சுக்கிறது நான். இதெல்லாம் வந்து கேக் ஐட்டம்ஸ். மெஷர்மெண்ட் கப்ஸ், மெஷர்மெண்ட் கப் இது, இதுலேயே வந்து ரெண்டு விதமாக இருக்குது, பிளாக்ல ஒன்று வச்சுருக்கேன், மல்டி கலரில் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து ஐஸ்கிரீம் வந்து ஸ்கூப் பண்ணுறது, ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணி எடுக்கிறது. இதெல்லாம் ட்ரே, நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி கேக் செய்கிறதுக்கு ட்ரே. ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து பிரெட் செஞ்சு பார்க்கணும்னு, பட் எனக்கு அவன் வந்து நார்மல் மைக்ரோவேவ் வந்து இருக்குது. ஸோ ஓடிஜி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் ஓடிஜி இது வாங்கிட்டு அதுக்கப்புறம் செய்யணும். ஸோ அது வாங்குற வரைக்கும் இது இருக்கட்டும், பிரெட் செய்யலாம் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அப்புறம் இது வந்து பீட்டர், பீட்டர் வந்து என்ன பீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டீங்க, இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேங்க. இது என்ன, ஸோ இதுதாங்க ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன், ரேட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு. இது வாங்கி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, ரொம்ப ரேட் அதிகமாகலாம் போட்டு பிராண்டட் வாங்கலை, நான் பிராண்டட்க்கு வந்து நார்மல் தான் வாங்கினேன் நான். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இது வரைக்கும் டேமேஜ் எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம், பழம் அப்புறம் வந்து ஆரஞ்சு. ஸோ இப்போ சம்மர் சீசன் காட்டி கொஞ்சம் வந்து கொடையாரஞ்சு வாங்கி வச்சுருக்கு, குட்டீஸ்க்குலாம் ஜூஸ் போகிறதுக்கு கொடையாரஞ்சு வாங்கி வச்சுருக்கோம், ஃப்ரூட்ஸ் எல்லாமே பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கோம். எல்லாமே வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சால் தான் வந்து கெட்டு போகாமல் அழுகாமல் நல்லாயிருக்கும். தென் மேலே இந்த ரெண்டு ஃப்ளோர் முடிச்சாச்சு, மேலே இந்த ரேக் வந்து இந்த பேஸ்கெட் வந்து இப்போ தான் கொடுத்தாங்க, ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க, இன்னும் நாங்கள் வீடியோ எடுக்கல. ஸோ எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து 5 பேஸ்கெட் செட்டாக இருக்குது, ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இதிலே கலர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, இது நார்மலாக எங்கள் வீட்டில் இருக்கிற பேஸ்கெட்ஸு. இதில் எல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஏதாச்சும் ரஸ்க் வந்து பண்ணுறதுக்கு, அப்புறம் முறுக்கு, அது எதுவும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், எள்ளுருண்டை இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம், தட்டுவடையெல்லாம் இருக்குது. ஸோ குட்டீஸ் ஏதாச்சும் வந்தால் ஒரு கொஞ்சம் நேரம் நொறுக்கிறதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நாம் என்னதான் வீட்டில் செஞ்சாலும் ஒரு சிலது கடையில் தான் கேட்குறாங்க, வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் பிஸ்கெட்ஸ் வாங்கின பாக்ஸஸ் எல்லாமே இருக்குதுங்க, இதெல்லாம் வந்து சும்மா எம்டி பாக்ஸ் தான் இருக்குது, எதுவும் இல்லை. இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிற ரேக்கு, இதுன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம இது மாதிரி வச்சுக்கலாம், ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கவர் ஆகிற மாதிரி. சப்போஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்பேஸ் பற்றல அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம், இவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா தான் இருக்குது. 4 பீஸ் கொடுத்தாங்க, 2 பீஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கோம், ஸோ 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து கோதுமை மாவு, கோதுமை வந்து இது மாதிரி போட்டு வச்சிட்டோம், இவ்வளோ பெருசாக சம்பளம் எதுவும் இல்லை, அதனால பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே போட்டு வச்சுட்டோங்க. சுத்தமாக
வாஷ் பண்ணிட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சி நல்லா சலிச்சு எடுத்துட்டோம். அதனால யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் ஹார்ட் பாக்ஸஸ், ஸோ சில்வர்ல இருக்கு, பிளாஸ்டிக்ல இருக்கு. இது சில்வர், இது வந்து ஒரே செட்டா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஒரே கலர்ல பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி வாங்கினோம். இந்த மாதிரி ஹார்ட் பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஹார்ட் பாக்ஸஸ் வந்து இது வந்து எனக்கு ஆசையா இருக்குன்னு வாங்கினேன், செட்டா வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து வர முன்னாடியே வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி அந்த ஹார்ட் பாக்ஸஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஹார்ட் பாக்ஸஸ். தென் இது வந்து குட்டிக்கு வந்து சிப்பர், ஸோ குட்டீஸ் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சிப்பர். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே பாட்டில்ஸுங்க. பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்லேயே வச்சிருக்கோம், சில்வர்லேயும் இருக்கு, ஃப்ளாஸ்க்கு பாட்டில் எல்லாமே இருக்கு. ஸோ வெளியில கொண்டு போகும்போது அதிகமாக வந்து சில்வர் பாட்டில் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சில்வர் பாட்டில் வந்து ஏன்னா பிளாஸ்டிக் உடம்புக்கு எடுத்துருக்கும் போது சில்வர் யூஸ் பண்ணுவோம். இது சில்வர் வந்து ஒரு பாட்டில் வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சில்வர் பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணதான், வேறு வழி இல்லாத போது நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே கலந்துருக்குதுங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் நாங்கள் வச்சிருக்கிறது ஸ்டோர் ரூமில். மோஸ்ட்டாக அதிகமாக கசகசன்னு எதுவும் போகிறது கிடையாது. இதெல்லாம் ஐட்டம்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ், டக்கு டக்குன்னு எடுக்க முடியறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் சீமார், வீடு கூட்டுறதுக்கு இதுங்க ப்ரூம் ஸ்டிக்கு. அதுக்கப்புறம் வந்து மேலே ஒட்டடை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அடிக்கிறதுக்கு அது. அப்புறம் வந்து வெளியில எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு, ஸ்வீப் பண்ணுறதுக்கு இது. ஸோ இந்த ப்ரஷ் வந்து நல்லா கீழே ஃப்ளோர்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ளோர் மீன்ஸ் வீட்டுக்குள்ளே கிடையாது, அவுட்டரில் வந்து நம்ம டைல்ஸ்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கீழே குமிஞ்சு கிளீன் பண்ண தேவையில்ல. சோப் ஏதாச்சும் போட்டுட்டு இதில் வந்து தேய்ச்சி விட்டோம்னாவே சூப்பராக போகுது. இது வந்து கிளீன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. என்னோட ஸ்டோர் ரூம் ட்ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இது இந்த ஐட்டம்ஸ் தான் எங்கள் வீட்டில் வச்சிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நான் நிறைய ரெசிபிஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு எப்பவுமே ரெகுலராக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பட் பெல்லைக்கான் கிளிக் பண்ணாதங்காட்டி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறது இல்லை. ஸோ பெல்லைக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர்.